ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பிரம குருநாதராகிய வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்துச் செறியேன். இந்த நால்வர்களாலே பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலேயிருந்து ஒவ்வொரு நாளும் நமது ஏஎம்என் தொலைக்காட்சி ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி அந்த ஆலயத்திலே உள்ள சிறு சிறு குறிப்புகள். கங்கா நதி முழுவதும் நம்மாலே பருகி தீர்க்க முடியாது. ஒரு உத்தரன் தீர்த்தத்தை தாகி தாகம் தணிப்பதைப் போலே ஒரு சில கருத்துக்கள். இந்த சுவை உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நீங்களே சென்று அங்கு தரிசிப்பீர்கள். இன்றைக்கு நாம் பேச மேற்கொள்ளக்கூடிய திருத்தலம் உறையூர். இதை கோலியூர் என்றும் கூறுவார்கள். காரணம், அந்த காலத்திலே சோழ மன்னர்களுக்கு இது ராஜதானியாக இருந்த நகரம். இந்த ஊர் பல அதிசயங்களுக்கு பேர் பெற்ற திருத்தலம். காவேரியின் தென்கரை. இந்த திருத்தலத்தில் திருமூக்கீஸ்வரம் என்று பெயர். இது ஏன் இந்த பெயர் வந்தது என்று சொன்னால், முக்தி அளிக்கக்கூடிய திருத்தலங்களிலே தலையாய தலம் என்பது ஒரு பொருள். இது புகழ்ச்சோழனார் தோன்றிய இடம். அந்த புகழுக்கு உரியவர் ஒரு மனிதன். திருவள்ளுவர் சொல்லுவார், தோன்றி புகழுடன் தோன்றுக அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்படி புகழுக்கு உரிய சோழர். அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு காலத்தில் தன்னுடைய மதயானையின் மீது நகர்வளம் வந்தார். மந்திரி வர்றார், குத்துப் பரிகோட்காரர்கள் மாவுத்தர் இப்படி புடைசூழ ராஜா வர்றார். அந்த யானை மதம் கொண்டது, மதம் கொண்ட உடனே மக்களுக்கு ஆபத்து விளையுமே என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய இறைவரை வழிபட்டார். உடனே ஒரு சேவலாகப்பட்டது தன் சிறகை விரித்த ஆத்திரங்கொண்டு கோபாவேசத்தோடு வந்து அதனுடைய மத்தகம் ஆகிய தும்பிக்கையிலே ஓங்கி அடித்து கொத்தியது. அதன் மதம் அடங்கிவிட்டது. மதம் அடங்கிய உடனே இந்த சேவல் சென்று ஒரு வெல்வ விருட்சத்தடியிலே மறைந்தது. அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தால் அங்கே சுயம்பு மூர்த்தியாக இறைவன் இருக்கிறார். அதால் இந்த ஊருக்கு பேர் சேவல் கோழியூர் என்பார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த வலிமைமிக்க மத்தகத்தை சாதாரண சேவல் அடக்கினதால் நமக்கு எத்தனை பெரிய கிரகங்கள், எத்தனை பெரிய பாவதோஷங்கள் இருந்தாலும், யானை அளவு இருந்தாலும், அந்த சேவலை போன்ற இறைவன் அருள் நம்மளை காக்கும் என்பது ஒரு தலை. அதால் தான் இதுக்கு மூக்கீஸ்வரம் என்ற ஒரு பெயர் வந்தது. அந்த காலத்தில் சோழராஜர்கள் ராஜதானியாக ஆண்ட நகரம், புகழ்ச்சோழன் திரு அவதாரம் செய்த நகரம். இந்த புகழ்ச்சோழனாகப்பட்டவன் ஆட்சி செய்கின்ற காலத்திலே தனக்கு கீழ்ப்பட்ட சிறு சிறு அரசர்கள்ட்டே திரை வசூலிப்பது வழக்கம். அந்த நேரத்தில் ஒரே ஒருவன் மத்தரம், அதிகன் என்பவன் வரி தர மறத்தான். அந்த நாட்டின் மீது இவர்கள் படையெடுத்து அந்த அதிகனை, கடிநகர் என்ற ஊரைச் சேர்ந்த அதிகனை புறமுதுகூட்டு ஓடச் சொல்லி தலைகளையெல்லாம் கொய்தி எடுத்து கொண்டு வந்து இவரிடத்திலே காண்பித்தார்கள். அந்த தலைகளை பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது புகழ்ச்சோழனாராகப்பட்டவர், ஒருவன் தலையிலே ஜடை முடியும் நெத்தியிலே திருநீற்றையும் கண்டார். உடனே கண்ணருவி சொரிய, விண்ணருவியைப் போல் கண்ணருவி சொரிஞ்சு, சிறு குழந்தையைப் போல் அழுது, என் அரசு நன்றாக இருக்கின்றது, ஒரு மாபெரும் யாக குண்டத்தை நிறுவுங்கள் என்று சொல்லி கனக தாம்பாலத்திலே அந்த தலையை வைத்து, சிவன் அடியாரை கொன்ற நான் அரியணையிலே அமரலாமா என்று சொல்லி தாமரை குளத்திலே இறங்குவதைப் போலே நெருப்பிலே இறங்கி இறைவன் அடி சேர்ந்த தலம் இத்தலம். இங்கே பிரம்மதேவர் வந்து வழிபட்டிருக்கின்றார். எந்த ஆலயத்திலே பண்ணக்கூடிய தவ வலிமையும் இங்கே வந்து உறைவதனாலே இந்த ஊருக்கு பெயர் உறையூர் என்று பெயர். இறைவனின் திருநாமம் பஞ்சவர்ணநாதர். அஞ்சு கலர்களிலே இவர் காமிப்பார். என்றும் ஒவ்வொரு கால பூஜையிலேயும் ஒவ்வொரு நிறம் உண்டு.
நீராக நெருப்பாக காற்றாக ஆகாயமாக அடுத்தபடியாக நிலமாக நிலமாக காஞ்சிபுரமும் நீராக திருவானை காவலும் நெருப்பாக திருவண்ணாமலையும் காத்தாக காளகஸ்தியும் ஆகாயமாக தில்லையும் இப்படி இந்த பஞ்சேந்திரியங்களாக பஞ்சபூத திருத்தலங்களும் இங்கே இன்று வரையிலேயும் நிறங்கள் மாறி மாறி காண்பிப்பதாக ஐதீகம் என்றும் அது நடைபெற்று கொண்டு வருகின்றது. அப்பேற்பட்ட புண்ணிய வாய்ந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம். அகத்திய மகரிஷி பூஜித்த திருத்தலம் தன்னுடைய பாவங்கள் தீர தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய பஞ்சவர்ணநாதர், பஞ்சவர்ணம் என்று சொன்னால் அஞ்சு நிறங்களை கொண்டது பஞ்சவர்ணம், அதான் பஞ்சமா பாதகம், பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சேந்திரியங்கள் பெரியவர்கள் சொன்னது. ஷடக்கரம் என்றால் ஆறு, சப்தம் என்றால் ஏழு, அஷ்டோத்தரம் என்றால் எட்டு, நவம் என்றால் ஒன்பது, தசம் என்றால் பத்து. இப்படி நமக்கு பெரியவர்கள் மிகவும் விளக்கமாக கொடுத்த திருத்தலம். இந்த திருத்தலம் உறையூர் அருள் அனைத்தும் அங்கே வந்து தங்குகின்ற காரணத்தினாலே இறை உறையக்கூடிய இடம் உறையூர் ஒரு பொருள். இனி ஒரு பொருள், எங்கே இருக்கக்கூடிய தேவர்களை வழிபட்டாலும் இந்த திருத்தலத்தில் வந்து உறையும் என்பதும் ஒரு பொருள். அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த திருத்தலம் இந்த உறையூர். இந்த உறையூர் இறைவனை யார் வேண்டி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று பரம குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள். சுவாமிகளே அவ்வாலயத்திலே சென்று ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்தை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் திருச்சியிலே இருந்து சற்று கொஞ்ச தூரம் ஒரு 1.5 மைல் தூரத்தில் இருக்கிறது முக்கீஸ்வரம் என்பார்கள். முக்கீஸ்வரம் என்றும் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த சேவல் சென்று மத்தகம் என்று சொல்லப்பட்ட தும்பிக்கை ஆகிய மூக்கியிலே தாக்கி அப்பேற்பட்ட மதங்கொண்ட யானையை அடக்கிய இறைவர் நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை, நம்மை காட்டிலும் வலிமையானகள் நமக்கு தரக்கூடிய கேடு கெடுதல்கள் மற்றபடியாக துன்பங்கள் அனைத்தையும் இவர் திருவடியிலே போய் சமர்ப்பித்தால் அத்தனை பாவங்களும் தீர்ந்துவிடும். இங்கே நடக்கக்கூடிய விசேஷ விழாக்கள் ஆடிப்பூரம், சோமவார விரதம், அடுத்தபடியாக ஐப்பசியிலே வரக்கூடிய கேத்தார கௌரி விரதம், கார்த்திகையிலே வரக்கூடிய தீப வழிபாடு, கார்த்திகை தீபம் என்று நாம் கொண்டாடுகின்றோமே, அடுத்து மார்கழியிலே வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம், தை மாதத்திலே வரக்கூடிய பூஷ வழிபாடு, மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி, பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்தரப்பெருவிழா, இப்படி விழாக்கள் எல்லாம் முறை தவறாது இங்கே நடந்து வருகின்றது. மிகவும் அருமையான ஒரு சேத்திரம். இந்த சேத்திரத்திலே 48 நாள் தொடர்ந்து வழிபட வேண்டும் என்று அடியேன் சொன்னேன். இந்த 48 என்பதிலே ஒரு மண்டலம் என்பதற்கு பெரியவர்கள் ஒரு மாபெரும் அர்த்தத்தை வைத்துள்ளார்கள். அதில் அன்பர்கள் அனைவர்களுமே ஆழ்ந்து இதை மனதிலே குறித்து நமக்கு தெரிந்த 10 பேர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகின்றேன். காரணம், நல்ல விஷயங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும், தீய விஷயங்களை நாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும். இந்த 48 என்பது ஒரு உயர்ந்த எண். இப்போ ஆலயங்கள் அனைத்திலையுமே மகா கும்பாபிஷேகம் நடந்த பின்பு 48வது நாள் மண்டலாபிஷேகம் என்று பெரியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் முடிவு எடுத்து 48 நாள் மண்டலாபிஷேகம் தொடர்கின்றது. அது ஏன்? கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27. 9 கிரகமும் 12 ராசியும் சேர்ந்தால் 21, நட்சத்திரம் 27 கூட்டினால் 48. இந்த 48க்குள்ளதான் 5 கண்டத்திலேயே எறும்பு முதல் யானை வரை,
அருகம்புள்ளிலிருந்து ஆழ வரை வரையிலையும் குப்பேன் முத்தேன் முனியன் சுப்பேன் அமெரிக்கன் ரஷ்யன் ஷீனன் லண்டன்காரன் வடபுலம் தென்புலம் எங்கே இருக்கிற உயிர்களும் தோன்றுவதும் மறைவதும் இதுக்குள்ளதான், இதை தாண்டி கிடையாது. அதனால் இந்த 48 நாள் மண்டலாபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த யாகத்திலே இடக்கூடிய திரவியங்களும் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்களும் அனைத்து உயிர்களுக்கும் போய் சேரும். அதால் தான் 48 நாள் மண்டலாபிஷேகத்தை பெரியவர்கள் வகுத்து பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினார்கள். அடுத்தபடியாக ஆலயங்களில் 108 பால்குட அபிஷேகம், 108 சங்கு அபிஷேகம் சாதாரணமாக சொல்கிறாங்க. அது ஏன், இந்த 60 என்பதும் 48 என்பதையும் கூட்டினால் 108. இந்த 60 என்பது ஒரு நல்ல எண். தமிழ் வருடங்கள் 60, பிரபவா விபவவா சுக்கிலா பிரமோதுதா பிரசோர்பதி என்று பிரபாவதி ஆண்ட 60. அடுத்தபடியாக 60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி, 60 நாளிகை ஒரு நாள், சுவாமிமலையிலே படிக்கட்டுக்கள் 60, 60வது வருடத்திலே நமக்கு மணி விழா, அதேபோல நாயன்மார்கள் 60 பேர். பெரிய புராணத்தை அன்பர்கள் ஊன்றி படிக்க வேண்டும். என்ன சிறியேன், ஒரு 40 காலம் வாரியார் சுவாமிகளின் குருகுல வாசத்தாலே சிறியன் பேசுகின்றேன். ஊன்றி படித்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிலே எடுத்த உடனே திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று சொல்லி 60வதாக முடிக்கின்ற பொழுது திருநீல கண்டத்து யாழ்ப்பாணர்க்கும் அடியேன்னு முடிக்கிறார். முடிக்கிறது வரையில் என்னென்னா 60 பேர் தான் வரும். ஏன்னா ஒரு கணக்கு 60 தான் துணிப்பாக இருக்கும். 55, 59, 63, 64 அப்படி ஒரு கணக்கு வராது. 50, 60, 70 அப்படித்தான் வரும். அவர் பாடி முடித்துவிட்டு ஒரு வரி சொல்கிறார், அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன்னு முடிக்கிறார். அதன் பொருள் என்ன, இனியும் கூட ஒரு நாயனார் வரலாம், ரெண்டு நாயனார் வரலாம், அவர்களுக்கும் என் வணக்கம்னு முடிக்கிறார். அவர் 9வது நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருந்தகை. அவருக்கு பின்னே ஒரு 100 பின் தில்லைக்கு அருகாமையிலே உள்ள திருநாரையூர் அந்த ஊரிலே விநாயக பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்பவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் புராணத்தை பாடி அருளிய பிறந்தகை. இப்பேற்பட்ட ஞான பானுவை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இசை ஞானியரும் சடையனாரையும் சேர்த்து 63 மாற்றினார். அது பிழை ஒன்றும் கிடையாது. அதன் பின்பு தொகுப்பு நாயனார் 9 பேர், தொகையடியார்கள்னு பேர். ஆக 63 ஒரு 9 72 பேராக ஆகின்றார்கள். ஒரு அன்பர் கேட்டார், ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவங்க அம்மாவை மாத்திரம் சேர்த்து பாடினார் நம்பியாண்டார் நம்பி, அப்பர் பெருமான் ஞான சம்பந்தர் மணிவாசகர பாடலையே நாங்கள்? அதற்கு சொன்னேன், மணிவாசக பெருந்தகையும் அப்பர் பெருமானும் ஞான சம்பந்த சுவாமிகளும் இறைவனை பாடினார்கள், அடியார்களை பாடவில்லை. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆண்டவனையும் பாடினார், திருத்தொண்டர்களாகிய அடியார்களையும் பாடினார். ஆண்டவனை பாடிவிடலாம், அடியார்களை பாட முடியாது. ஏன்னா அடியார்கள் ஏட்டுக்கும் எழுத்துக்கும் அடங்காதவர்கள். இதால் தான் வள்ளல் பெருமான் திருவற்றியூரில் பாடுறார், வீட்டுக்கு அடங்காத விளையாட்டு பிள்ளையாகி தேட்டுக்கு அடங்காத தீமனத்தாளாம் துயரம் பாட்டுக்கு அடங்கானின் பக்தரடி புகழ் போல் ஏட்டுக்கடங்காது எழுத்தறியும் பெருமாளே. பக்தர்களின் பெருமைகளை ஏட்டில் எழுத முடியலையப்பா என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அப்பேற்பட்ட அடியார்களின் பெருமைகளை தொகுத்து தந்த பெருந்தகை, அதனால் அவரையும் சேர்த்தார் என்று விளக்கம் சொன்னேன். சிவபெருமான் இங்கே 5 நிறங்களாக இன்றும் காட்சி தருவது ஒரு மாபெரும் அதிசயம். வெண்மை நிறம் என்பது ஒரு கலர்,
கருமை நிலம் புகை நிறம் என்பது மேகம், பொன்னிறம் என்பது இறைவனின் மேனி செம்மேனி. இப்படியாக ஐந்து வரங்களில் நீராய், நெருப்பாய், காற்றாய், கனலாய், ஆகாயமாய், மண்ணும் பின்னுமாக காட்சி தரக்கூடிய பஞ்சவர்ண மூர்த்தியின் கோலத்தை இன்றும் இங்கே காணலாம். இங்கே பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு கால பூஜையும் நியமமாக நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழா காலங்களிலே மக்கள் இவ்வாலயத்திலே கூடுவதைப் போல் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. பிர என்றால் விசேஷம் என்று பொருள். தோஷம் என்றால் நிவர்த்திக்கக்கூடியது. அதால் தானே கடவுள் திருவடியை பற்றுகின்றோம். நமது துன்பத்தை முறையிட்டு அந்த துன்பத்தை நீக்கத்தானே அவன் திருவடியை பற்றுகின்றோம். நம்பிக்கையோடு போகக்கூடிய நமக்கு அவன் காக்காது கைவிடுவானா? பிரதோஷ வழிபாடு என்பது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத ஒன்று. இப்பொழுது சிவாலயங்கள் தோறும் பெண்கள் மன மகிழ்ச்சியோடு ஆச்சாரமாக அந்த பூஜைக்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் கொண்டு செல்வது கண்கோடு. பிரதோஷ வழிபாடு என்றால் என்ன? சிவபெருமானுக்கு தியாகேஷன்னு ஒரு பேரை சொன்னாங்க பெரியவங்க. ஏன் அந்த பேர் சொன்னாங்க? யாராவது நம்ம உயிரோடு போய் மயான பூமியில் ஒரு நாளைக்கு தங்குவோமா? உயிர் இல்லாவிட்டால் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அவர் தியாக பூமி, அதால் தான் அதுக்கு ஆரண்யம்னு பேர். சுடாரண்யம், சுடு ஆரண்யம், ஈமதேசம், அதை அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்? நான் பெரியவன், நீ பெரியவன், எம்மதம் பெரியது, என் ஜாதி பெரியது, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் அறிவாளி, நீ அசடன். ஆணவம் கொண்டு பேசுபவர்களும் அன்பு கொண்டு பேசுபவர்களும் ஒன்று கூடக்கூடிய இடம் அதுதான் சமரசம் விழாவும் இடம். மாடி வீடோ ஓலை வீடோ எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கே தானே போகணும். நான் பார்த்துக்கிறேன்னு அங்கே இருக்கார். நம்ம யாராவது மாண்டோள் மழுத்தோள் உடுத்துவோமா? பட்டு பீதாம்பரமில்ல உடுத்துவோம். பரம்பொருள் ஆகப்பட்டவர் மாண்டோள் மழுத்தோள், உலகத்துக்கெல்லாம் கட்டி காத்து பஞ்சகிருத்தியங்களுக்கு பண்ணக்கூடிய பரம்பொருள் பஞ்சவர்ணேஸ்வரர். அடுத்து என்ன பண்ணுறார்? நாம் பெண்ணோடு வாழுகின்றோம், அவர் பேயோடு ஆடுகின்றார். நமக்கெல்லாம் வெள்ளித்தட்டில் சாப்பாடு, வாழை இலையில் சாப்பாடு, அவருக்கு தலை மண்டை ஓட்டில் பிச்சா அன்னம். நமக்கெல்லாம் மனம் வீசக்கூடிய மலர்கள் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், இப்பேற்பட்ட வாசனை திரவியங்கள் ரோஜா, அவர் குறுக்கத்தி, ஊமத்தை, நொச்சிலி, அரளி, இப்படி வாசனையற்ற தேவையற்ற பொருள்கள், இப்படி எல்லாவற்றையும் துறந்து நாம் பெண்ணோடு வாழுகின்றோம், அவர் பேயோடு ஆடுகின்றார். நமக்கு பூமாலை, அவருக்கு தலைமாலை, அப்பேற்பட்ட தியாக செம்மல், பஞ்சவர்ண கோலத்திலே பஞ்ச கிருத்தியங்கள் பண்ணக்கூடிய பரம்பொருள், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அடியவர்களை காக்கும் பொருட்டு ஓவாது இரவு பகலின்றி பஞ்சகிருத்தியங்களை பண்ணி இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய கருணை கடலாகிய இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை அனைத்தும் அந்த ஆலயத்தில் வந்து உறைவதனாலே இதுக்கு உறைவூர் என்று ஒரு பெயர். இந்த உறையூர் என்பது சோழர்களுக்கு ஒரு காலத்தில் ராஜதானியாக விளங்கியதாக பெரிய புராணத்திலே வருகிறது. மிகவும் அருமையான திருத்தலம் திருச்சி மாவட்டத்திலே உள்ளது. காவேரியின் தென்கரை, காவேரியின் தென்கரையில் அதை திருமூக்கும் பாங்க, முக்கீஸ்வரம்னு சொல்ல மாட்டாங்க, திருமூக்கு. ஒரு 1.5 மைல் தொலைவிலே இருக்கின்றது. போகக்கூடிய மெய்யன்பர்கள் அங்கு சென்று தரிசித்து இறையருள் பெறலாம். சந்தான தடை நீங்கும், திருமண தடை நீங்கும், பகைமை வராது, பசிப்பினி வராது, எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தருவான் பஞ்சவர்ணநாதன். அன்னையின் அருள் இருக்கும். அகத்திய தீர்த்தம், அகத்திய மகர்ஷியாகப்பட்டவர் அங்கே வழிபட்டிருக்கின்றார். தேவாதி தேவர்களெல்லாம் வந்து பூஜை செய்த திருத்தலம், நாமும் சென்று வழிபடலாம். திருச்சியிலிருந்து மிக அருகாமையிலே உள்ளது. ஒரு 1.5 மைல் காவேரியின் தென்கரை, திருமூக்கீஸ்வரம் என்பார்கள். அதை அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த ஊர் ஆளுகள்.
திருமூக்கு திருமூக்கு என்பார்கள். திருமுக்கீஸ்வரம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஊர் பழக்கம். மதுரை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, மருதேம்பாங்க. அந்த மாதிரி சில சில உச்சரிப்புகளிலே மாறி வரும். அதால் தான் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் நான் அத்தனை பேர்களையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் திருச்சி சென்றீர்களே ஆனால் மிக அருகாமையிலே உள்ள திருத்தலத்தை சந்தித்து பஞ்சவர்ணநாதரை தரிசித்து அஞ்சு பஞ்சபூத தலங்களை வழிபட்ட புண்ணியம் இங்கே கிடைக்குங்கிறாங்க. காலையிலே காஞ்சிபுரமாகவும் அடுத்த ஒரு காலத்திலே திருவானைக்காவலாகவும் அடுத்த ஒரு காலத்திலே திருவண்ணாமலையாகவும் அடுத்த ஒரு காலத்திலே காலகஸ்தியாகவும் அடுத்த ஒரு கால பூஜையிலே ஆகாயமாகவும் என்றும் இறைவன் நிறம் மாறி காட்சி தருவது ஐதீகம். அதை நம்பிக்கை இல்லை என்பவர்கள் போய் தரிசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே திருமண தடை உள்ளவர்கள் இந்த இறைவனை வழிபட்டு மனம் விரும்பி பூஜை செய்து வந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆண்களுக்கு பெண்ணும் பெண்களுக்கு ஆணும் குடும்ப ஒற்றுமையாக வாழக்கூடிய அளவுக்கு நற்குணவதிகளாக நற்குசீலன் நற்குணசீலனாக வாழ்க்கை துணையை இந்த இறைவன் கைகாட்டி கொடுப்பார். காரணம், இறைவனின் அருள் அன்றி அவன் செயல் அன்றி அணுவும் அசையாது. கட்டில் மெத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அவனல்லவா தூக்கத்தை தர வேண்டும். சாப்பாட்டை விலை கொடுத்து வாங்கலாம், பசி அவனல்லவா தர வேண்டும். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளின் திருவடியை ஒரு கணம் சென்று வணங்கி அந்த ஆலயத்தை பிரகாரத்தை வளம் வந்து இப்பேற்பட்ட மகான்களெல்லாம் பூஜித்த திருத்தலம் ஒரு சாதாரண ஒரு சேவலாக வந்து அந்த மத்தகம் என்று சொல்லப்பட்ட யானையை தாக்கி மதத்தை அடக்கி வில்வ வெறிச்சத்துக்கு கீழே சேவல் மறைந்து உடனே மன்னன் பார்த்தான், கரிகால் வலுவளத்தான். உடனே அந்த இடத்தை அகன்றால் சுயம்புவாக இறைவன் இருக்கின்றான். அனைத்து ஆலயங்களும் சுயம்புவாகவே முளைத்தது. ஏன் இந்த ஆலயங்களெல்லாம் வடபுலத்தில் போய் முளைக்கலை? ஏன்னா தமிழ்நாடு தவக்குன்றம், தமிழ்நாடு ஞான பூமி. அதில் தான் நியாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் பட்டினத்தடிகளும் பத்திரகிரியாரும் அனுபூதிமான் அருணகிரிநாத பெருமானும் தாய்மானவ சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் நமது நாட்டிலே தோன்றி நமது நாட்டு மக்கள் நலம் பெறவும் உலக உயிர்கள் நலம் பெறவும் அதுக்காக இன்னைக்கு வெளிநாட்டுக்காரவங்களாம் வாழக்கூடாதுன்னு எந்த சாமியும் சொல்லலை. நம்ம நாட்டை விடவும் பிரமாண்டமான கோயில்களாம் கட்டி மேலை நாடுகளிலேயும் வழிபடுகிறார்கள். மலேசியா நாட்டிலே 14 மாநிலம் 17,000 கோவில் இருக்கின்றன. அந்த 17,000 கோவிலில் 15,000 கோவில் முருகன் கோவில். ஏன்னா குறிஞ்சி நிலம் மலேசியா, மலேசாண்ட நாடு. ஒவ்வொரு ஊரிலையும் 10-20 முருகன் கோவிலாவது இல்லாமல் இல்லை. மிக அற்புதமான முருகன் கோவில்கள். கோவில் சிறியதாக இருந்தாலும் அலங்காரங்களும் வழிபாடுகளும் ஆச்சாரமான முறையிலே நடக்கக்கூடிய களம். அதனால தான் இறைவனை சிவனையும் முருகனையும் பிரித்து பேசக்கூடாது. சிவனே முருகன், முருகனே சிவன், அப்படி அடியேன் சொல்லவில்லை. அதை சொல்ல எனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? சுவாமி குமரகுருதாச சுவாமியாலாய ஸ்ரீமத் பாமன் சுவாமியில் சொன்ன வார்த்தை இது. வெண்ணெய் சிவன், நெய் முருகன். வெண்ணெய் இல்லாமல் நெய் வராது இல்லையா? அதால் முருகனே சிவன். ஏன்னா சூரபதுமனுக்கு பரத்தை கொடுத்து விட்டார், அவரே வந்து அழிக்கக்கூடாது இல்லையா? எனவே அவரிடத்திலே இருக்கக்கூடிய 5 திருமுகங்கள் சத்யோஜாதம் வாமபேதம் தத்புருஷம் ஈசானம் அகோரம். இந்த 5 திருமுகத்தோடு அன்னையின் திருமுகம் ஒன்றும் சேர்த்து ஆராய்ச்சி 6 முகமாக்கி மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரக அநாகத விசுத்தி ஆஞ்ஞா இந்த 6 பொறிகளாக வந்து முருகவேல் தோன்றி சூரனை சிவனின் வடிவாக வந்து அளித்தாரே அன்றி சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. ஆகவே பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் இந்த ஒரு ஆலயத்திலே நடக்கக்கூடிய இந்த அதிசயம் 5 கால வழிபாட்டிலேயும் 5 நிறமாக மாறுவது இன்றும் கண்கூடு.
இது திருச்சி மாவட்டத்திலே உறையூர் என்ற திருத்தலம் அனைத்து ஆலயங்களிலே பண்ணக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் அங்கே வந்து உறையக்கூடியதாலே இதுக்கு பேர் உறையூர். உறையூர் வேறு, துறையூர் வேறு. இது உறையூர். இந்த உறையூரில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு நீங்களும் உங்களது சந்ததிகளும் உலக உயிர்களும் க்ஷேம நலம் பெற வேண்டும். நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை, எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. நாம மாத்திரம் நல்லா இருந்தால் பிரயோஜனம் இல்லை, நம்மளை சுற்றி வாழ்கிற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்து மெய்யன்பர்கள், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு முறை இவ்வாலயத்தை தரிசித்து என்புமாறு இன்னருளும் தன்னருளும் பெற்று உய்யுமாறு உங்களை வேண்டுகின்றேன். இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தவர்களுக்கு மன நிம்மதி நிறைய உண்டு. அடியேன் ஒரு சில அன்பர்களை அங்கு ஆலயத்தை சென்று தரிசித்து வந்த பிற்பாடு அவர்கள் வறுமை என்ற சிறுமை நீங்கி இப்பொழுது நல்ல தொழில்களிலே அபிவிருத்தி அடைந்து அவர்கள் பலரை அங்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த கோவிலுக்கு போய் வாருங்கள், உங்களுக்கு பல நன்மை இருக்கும் என்று சொல்லி அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே நம்பிக்கை வைத்து செல்லுங்கள், அவருடைய திருவடி உங்களை காக்கும் என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.